பொறுமையினுடைய முதல் வகை அல்லாஹ் தடுத்த பாவங்களை விட்டு அடியான் விலகி இருப்பது. பெரும்பாவங்கள் சிறு பாவங்கள் அல்லாஹ்விற்கு பிடிக்காத ஒவ்வொரு செயலை விட்டு அடியான் விலகி இருப்பது. அஸ்ஸபுரு அன் மஹாரிமில்லா, இதில் பொறுமை இருக்க வேண்டும். தன்னை பாவம் செய்யாமல் தடுத்து வைத்துக் கொள்வதில் உறுதியாக நிலை குலையாமல் தனது நஃப்ஸை பாதுகாத்துக் கொள்வதில் தன்னுடைய அமல்களை பாதுகாப்பதில் பாவங்களின் பக்கம் நெருங்காமல் உறுதியாக இருப்பது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் உங்களுக்கு ஒரு கட்டளை இட்டால், ஒரு காரியத்தை ஒரு செயலை செய்யும்படி நான் உங்களை ஏவினால், நீங்கள் உங்களால் முடிந்த அளவு அதை செய்யுங்கள். நான் ஒரு விஷயத்தை விட்டு, ஒரு காரியத்தை விட்டு, ஒரு செயலிலிருந்து உங்களை தடுத்தால், இதா நகை தூக்கும் இதை செய்யாதே, இன்ன காரியத்தை செய்யாதே, இன்ன பேச்சை பேசாதே என்று நான் உங்களை தடுத்தால், தடுத்துக் கொள்ளுங்கள், விலகிக் கொள்ளுங்கள், அவ்வளவுதான். அங்கே நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிந்தால், முடிந்த அளவு, உங்களுக்கு சாத்தியமான அளவு என்று சொல்லவே இல்லை. அமல்களை செய்வதில் முடிந்த அளவு போராட வேண்டும், முடிந்த அளவு அமல்களை உற்சாகத்தோடு முயற்சி எடுத்து செய்ய வேண்டும். ஆனால் பாவம் என்று வந்துவிடும் போது, தடுக்கப்பட்ட செயல் என்று வந்துவிடும் போது, என்னால் இவ்வளவுதான் பாவம் செய்ய முடியாம இருக்க முடியும், அதுக்கப்புறம் என்னால் முடியாது, நான் செய்வேன், அதற்கு வாய்ப்பே கிடையாது. பாவம் என்று வந்துவிட்டால் அதை நீ விட்டே ஆக வேண்டும், அதிலிருந்து நீ ஒதுங்கியாக வேண்டும், அதிலிருந்து நீ விலகியாக வேண்டும், அதிலிருந்து நீ தூரமாக வேண்டும். நாம் பாவத்தை விட்டாலும் கூட அல்லாஹ் நம்மை மன்னிப்பானாக, பாதுகாப்பானாக. பாவத்திற்கு அருகிலேயே இருக்கின்றோம், பாவத்திற்கு பக்கத்திலேயே இருக்கிறோம். எனவேதான் இன்று தௌபா செய்துவிட்டு நாளை அதே பாவத்திலே விழுகிறோம், காலையில் தௌபா செய்துவிட்டு மாலையில் அதே பாவத்திலே விழுகிறோம். காரணம் என்ன? பாவத்திலிருந்து தௌபா செய்தோம், ஆனால் அதை விட்டு தூரமானோமா? அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்விடத்திலே கேட்கின்ற துஆ, யா அல்லாஹ், என்னை தூரமாக்கிவிடு, என்னை விலக்கி வை பாவத்திலிருந்து. எப்படி கிழக்கிற்கும் மேற்குக்கும் இடையிலே, கிழக்கு திசைக்கும் மேற்கு திசைக்கும் இடையிலே நீ விலக்கி வைத்தாயோ, இரண்டுக்கும் இடையில் நீ தூரத்தை ஏற்படுத்தினாயோ, அப்பேற்பட்ட தூரத்தை அல்லாஹ் எனக்கும் பாவத்துக்கும் இடையிலே ஏற்படுத்து என்று சொன்னார்.